வெல்கம் டு ஜினியாரி கிரியேட்டிவ்ஸ் நம்மளோட நெக் டிசைன்ஸில் தேர்ட் நெக் டிசைன்ஸ் நெக் நம்ம பார்க்குறோம் நம்மளோட சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துடும் நீங்க எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் கண்டினியூஸாக பார்க்கலாம் உங்களுக்கு ஒர்க்குக்கான மெட்டீரியல் கிட் வேணும் அப்படின்னாலும் இந்த ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம வந்து யூ நெக் டிசைன் பீட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி சிம்பிளா கிராண்டாக ஒரு நெக் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் ஸ்மாலாக உங்களுக்கு இந்த மாதிரி மினியேச்சர் சைஸ்ல யூ ஷேப்பில் ட்ரா பண்ணிருக்கிறேன் நீங்கள் வந்து உங்களோட நெக்கோட லென்த்தும் விடுத்தும் மார்க் பண்ணிட்டு அதில் நம்ம ஒர்க் பண்ணலாம் ஸோ ஸ்டெப் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நான் இந்த ஸ்மால் யூ ஷேப்பில் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டூ லேயர்ஸ்க்கு நம்ம ஆல்ரெடி பேசிக் கிளாஸ்ல பார்த்துருக்குறோம்ல டபுள் லேயர் செயின் ஸ்டிச் ஸோ அந்த டபுள் லேயர் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி ரெண்டு லேயருக்கு கோல்டு சரி யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போடுறோம் ஸோ இதுக்கு ப்ரீவியஸாக டூ நெக் டிசைன்ஸ் போட்டிருந்தோம் ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மினியேச்சர் சைஸ்ல தான் வீடியோஸ் போட்டிருந்தேன் ஸோ அதுவும் நீங்கள் வந்து சிம்பிளாக பிகினருக்கு வந்து ஈஸியாக நெக் டிசைன்ஸ் பண்ணுற மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து நெக் டிசைன்ஸ் வீடியோஸ் தான் நான் இப்போ அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஸோ நம்மளோட ஆரி ஆரிவர்க் பேசிக் கிளாஸஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ ஆரி பேசிக் கிளாஸில் பார்த்த ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து சிம்பிளாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு நெக் டிசைன்ஸாக நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு டூ லேயர்ஸ்க்கு இந்த மாதிரி கோல்டு சரி யூஸ் பண்ணி கோல்டு சரி ஆர் எனி த்ரெட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு லேயருக்கு இந்த மாதிரி செயின் ஸ்டிட்ச் கொடுத்துருக்குறேன் ஸோ நான் ஃபஸ்ட்டு ரெண்டு லேயருக்கு கோல்டு சரி யூஸ் பண்ணியும் அதுக்கு அடுத்தது ஒன் மோர் டூ லேயர்ஸ்க்கு சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி டூ லேயர்ஸ்க்கு செயின் ஸ்டிச்சும் போடுறேன் இப்போ அடுத்தது கிரீன் கலர் த்ரெட் பண்ணி டபுள் லேயர்ல செயின் ஸ்டிச் போடுறேன் இது எதுக்காக நம்ம வந்து செயின் மட்டுமே போடுறோம் அப்படின்னா ஆரி பிளவுஸ் வந்து நீங்க நார்மலா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஸ்மால் மிஷின்ல ஸ்டிச் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா அந்த ஃபினிஷிங் வந்து நெக்கோட ஃபினிஷிங் வந்து கரெக்டா வரணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபோர் லேயர்ஸ்க்கு வந்து ஸ்டார்டிங்ல செயின் ஸ்டிச் கொடுத்துருந்தோம் த்ரெட் ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டிச் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுத்ததுமே பீட் வாக்லாம் வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நெக் வந்து லைனிங் கிளாக்ல ஸ்டிச் பண்ணிவிட்டு டேர்ன் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த விளிம்பு நம்மளோட டிசைன்ஸ் மட்டும் தெரிகிற மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோர் லேயர்ஸ்க்கு த்ரெட் ஒர்க் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு டிசைன் ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும் ஃபஸ்ட்டு ஃபோர் லேயர்ஸ்க்கு செயின் ஸ்டேச் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதுக்கு அடுத்தது சுகர் பீட் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது ஏ ஸ்டார் ப்ராண்ட் சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கிறேன் நீடுில் பாருங்க டியூலிப் நீடுள் ஃபோர்ட்டி நம்பர் நீடில் தான் யூஸ் பண்ணிருக்கிறேன் தென் சுகர் பீடுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்டீல் நீடுள் இந்த பீட்ஸ் போடக்கூடிய ஸ்டீல் நீடுள் உண்டு அந்த நீடில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ சுகர் பீட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் சுகர் பீட்ஸ் வச்சுக்கோங்க ஸோ இந்த டிசைனுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து த்ரெட் ஒர்க் வந்து ரொம்ப ஃபில்லிங்கெல்லாம் யூஸ் பண்ணல பீட்ஸ் வச்சே நம்ம வந்து கிராண்டாக ஒரு டிசைன் ரெடி பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி சிம்பிளான டிசைன் தான் பட் நீங்கள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு ப்ளவுஸ் வியர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல கிராண்ட் லுக் கொடுக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா த்ரெட் வந்து கோல்டு சாரி த்ரெட்டும் க்ரீன் கலரில் சில்க் த்ரெட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறேன் பீட்ஸ் பார்த்தீங்கன்னா சுகர் பீட்ஸ் செயின் ஸ்டோன் ஒரு லேயர் தென் சக்ரி சக்ரி மேலே வைக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் இதுதான் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது ஸோ ஒரு லேயர் வந்து ஃபஸ்ட்டு சுகர் பீட்ஸ் வச்சாச்சு ஸோ அடுத்தது வந்து செயின் ஸ்டோன் வைக்கிறேன் ஸோ செயின் ஸ்டோன் வந்து நான் க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணாமல் எப்பவுமே இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் உங்களுக்கு வந்து பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் க்ளூ போடாமல் இந்த மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டே நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து செயின் ஸ்டோன் எடுத்து வச்சு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் ஸோ இதுவும் உங்களுக்கு ஆல்ரெடி பேசிக் கிளாஸில் இந்த ஸ்டிச்சஸ் ஸ்டோன் இந்த செயின் ஸ்டோனுக்கு க்ளூ போடாமல் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துருக்குறேன் ஸோ பேசிக் கிளாஸ் வீடியோஸில் இருக்குது ஸோ பேசிக் கிளாஸ் வீடியோஸ் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன் ஸோ அதில் ப்ளே லிஸ்ட்டோட லிங்க்கும் வச்சுருக்கேன் ஸோ ப்ளேலிஸ்டில் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆரி பேசிக் கிளாஸோட வீடியோஸோட லிங்க் எல்லாமே இருக்கும் வீடியோஸ் ப்ளேலிஸ்ட்டில் வீடியோஸ் எல்லாமே இருக்கும் ஸோ செக் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு லேயர் ஃபுல்லாக இந்த மாதிரி செயின் ஸ்டோன் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ பாருங்க ஒரு லேயர் ஃபுல்லாக செயின் ஸ்டோன் வச்சு முடிச்சாச்சு இனி அடுத்தது திரும்பவும் ஒன் மோர் லேயர் சுகர் பீட் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்போ தான் நமக்கு ஒரு ஆர்டர் வந்து எப்போவுமே சுகர் பீட்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த சுகர் பீட்ஸுக்கு ரெண்டு சைடும் சாரி செயின் ஸ்டோன் வைக்கிறோம் அப்படின்னா செயின் ஸ்டோனுக்கு ரெண்டு பக்கமும் உங்களுக்கு வந்து சுகர் பீட்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு ஃபினிஷிங்கோட ஃபில் ஃபில்லிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இப்போ நான் ஸ்டீல் நீடில் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன் ஸோ ஸ்டீல் நீடில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பீட்ஸ் வந்து அட் டைம் நீங்கள் நிறைய லோட் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியும் ஸோ இப்போ பாருங்க நம்ம வந்து ஃபோர் லேயர்ஸ்க்கு செயின் ஸ்டிச் அதுக்கப்புறமா ஒரு லேயர் சுகர் பீட் அதுக்கப்புறமா ஒரு லேயர் செயின் செயின் அதுக்கு அதுக்கப்புறமா ஒரு லேயர் சுகர் பீட் கொடுத்தாச்சு இனி அடுத்தது இந்த மாதிரி சக்கரி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன் சக்ரி அப்படின்னாலே ஸ்மால் சைஸ்லாம் ரவுண்டாக இருக்கும் சென்டரில் வந்து ஹோல் இருக்கும் ஸோ இதுதான் சக்கரி சொல்லுவாங்க ஸோ இந்த சக்கரி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி இது வந்து கண்டினியூஸாக சக்கரி வைக்கிறதுனால இந்த மாதிரி ஒவ்வொரு சக்கரியாக எடுத்து வச்சு அந்த சக்கரைக்கு சென்டரில் ஒரு ஸ்டிச் வெளிப்பக்கம் ஒரு ஸ்டிச் இந்த மாதிரி கண்டினியூஸாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் ஸோ கேப் கேப் விட வேண்டாம் ஒவ்வொரு சக்கரைக்கும் இடையில கேப் விட வேண்டாம் ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக சக்கரையை எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஸோ சக்கரை ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா சர்க்கரைக்கு சென்டரில் வந்து ஹோல் இருக்கும்ல ஸோ அந்த ஹோல் மறைறதுக்கு அதில் வந்து சக்கரி மேலே வைக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் கடைகளில் கிடைக்குது அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம வந்து ஆல்ரெடி பேசிக் கிளாஸ்ல பார்த்துருக்கிறோம் ஸோ அந்த ஃப்ரெண்ட் நாட் கூட நீங்கள் இந்த மாதிரி சக்கரியையை ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஒவ்வொரு ஹோல்குள்ளேயும் ஒவ்வொரு ஃப்ரெண்ட் நாட் போட்டு வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒவ்வொரு சென்டரில் ஒவ்வொரு சக்கரைக்கும் சென்டரில் வந்து ஒவ்வொரு சுகர் பீட் கூட போட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து சக்கரையை டிசைன் பண்ணுறதுக்கும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது ஸோ இப்போ பாருங்கள் ஒரு லேயர் ஃபுல்லாகவே சக்கரை வச்சு முடிச்சாச்சு ஸோ சக்கரை வச்சு ஒர்க் பண்ணும்போது பிளவுஸ் வந்து ரொம்ப கிராண்டா இருக்கும் தென் அடுத்தது பாருங்கள் பிளவுஸுக்கு அந்த யூ ஷேப்புக்கு கரெக்டாக சென்டரில் சுகர் பீட்ஸ் ஒரு லேயர் ஒரு செவன் பீட்ஸ் அல்லது சிக்ஸ் பீட்ஸ் இந்த மாதிரி வைக்கிற மாதிரி கண்டினியூஸாக வச்சுக்கோங்க வச்சுட்டு எண்டில் ஒரு ஃபோர் எம்எம் பீட் இந்த மாதிரி வச்சுட்டு எண்டில் நாட் போட்டுக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் சென்டரில் வைக்கிறேன் தென் அதுக்கப்புறமா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி ரெண்டு சைடும் ரெண்டு சைடுக்கும் வந்து ஒரு ஃபோர் பீட்ஸ் வச்சா போதும் சென்டருக்கு ஒரு சிக்ஸ் டு செவன் பீட்ஸ் வச்சுக்கோங்க சைடில் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் பீட்ஸ் வச்சா போதும் இந்த மாதிரி ஷேப் ரெடி பண்ணுற மாதிரி ரெண்டு சைடும் சென்டரில் கொஞ்சம் லென்த்தாக அதுக்கு ரெண்டு சைடும் கொஞ்சம் கம்மியாக வைக்கிற மாதிரி வச்சுட்டு எண்டில் ஃபோர் எம்எம் பீட் நமக்கு பஞ்சில் த்ரெட்டில் கோர்த்து வச்சுருப்பாங்க பஞ்சில் இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பீடுக்கு வந்து சைஸ் இருக்குது ஸோ அதில் த்ரீ எம்எம் ஃபோர் எம்எம் ஃபைவ் எம்எம் இந்த மாதிரி சைஸஸ் இருக்குது ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஃபோர் எம்எம் சைஸ் பீட் தான் எண்டில் நான் வச்சிருக்கிறேன் ஸோ இப்போ இதே மாதிரி ஃபுல்லாகவே நம்மளோட நெக் டிசைன் ஃபுல்லாகவே நம்ம வச்சுக்கலாம் ஸோ அடுத்தது ஒரு ரெண்டு சக்கரை விட்டுட்டு அதுக்கு அடுத்தது வைங்க ஸோ அந்த கேப் வந்து ஈக்குவலாக நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு சக்கரை விட்டுட்டு அடுத்தது திரும்பவும் சென்டரில் வை வச்சுட்டு சைடில் வைங்க ஸோ இது வந்து சிம்பிளான நெக் டிசைன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பீட்ஸ் யூஸ் பண்ணியே நம்ம பண்ணியிருக்கிறோம் ஸோ உங்களுக்கு த்ரெட் ஒர்க்கில் ஃபில்லிங் வரமாட்டேங்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து பீட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி கூட கிராண்டாக ப்ளவுஸ் டிசைன் ரெடி பண்ணலாம் இப்போ பாருங்க center சென்டர்ல இருந்து ஒரு சைட் ஃபுல்லா ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு அகைன் திரும்பவும் அந்த சென்டர்ல இருந்து இன்னொரு சைட் ஃபுல்லா மேல் பக்கம் வரைக்கும் ஒரு சைட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு திரும்ப அடுத்த சைட்ல டாப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க இந்த பாட்டம்ல நம்ம வந்து சென்டர்ல இருந்து மேலே கொண்டு போறோம்ல அதே மாதிரி சென்டர்ல இருந்து தான் திரும்பவும் பண்ணி ஃபுல் டிசைனே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும் இடையில உள்ள ஸ்பேஸையும் கொஞ்சம் நீங்க வந்து கரெக்டாக ஈவனா ஸ்பிளிட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அதாவது அந்த ஷேப்பும் வந்து கரெக்டா உங்களுக்கு கொடுக்கும் இப்ப பாருக்கும் நான் இந்த மாதிரி பீச் வச்சு முடிச்சாச்சு இத சுத்தி வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சக்கரை வந்து அங்க இங்கேயா வச்சு சென்டர்ல வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா சக்கரி மாலை வைக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் தான் வைக்க போறேன் ஸோ அதனால ஒவ்வொரு சக்கரியாக இந்த மாதிரி வச்சு அதுக்கு வந்து ரெண்டு சைட்லேயும் ஸ்டிச் போட்டுட்டு சென்டரில் லாக் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து சக்கரி வந்து தனித்தனியாக ஸ்டிச்சஸ் கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணலை ஸோ அதனால தனித்தனியாக ஸ்டிச் பண்ணுறதுனால வெளி பக்கத்துலேருந்து ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு ஸ்டிச் தென் சென்டர்லருந்து வெளிப்பக்கம் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அகைன் சென்டருக்கு கொண்டு வந்து சென்டரில் லாக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி அங்கே இங்கேயே இந்த மாதிரி சக்கரி வச்சுக்கோங்க சக்ரி வைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து நெக் டிசைனில் இந்த மாதிரி ட்ரையங்கிள் ஷேப் மாதிரி சுகர் பீட்ஸ் வச்சு லாஸ்ட் வந்து ஃபோர் எம்எம் பீட் வச்சோம்னா அதே ஷேப் கூட உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ வந்து ரொம்ப ஸ்மால் சைஸில் நான் பண்ணியிருக்கிறதுனால சக்ரி வச்சு ஃபில் பண்ணிடுறேன் உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து பேக் சைடு இன்னும் ஃபில் பண்ணணும் அப்படின்னா அந் அந்த டிசைன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா சக்ரி மேலே வைக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி கிடைக்குது டைமண்ட் ஷேப்ல இருக்கும் ஒரிஜினலாக டைமண்ட் ஸ்டோன் எந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் இந்த ஸ்டோனும் இருக்கும் பேக் சைடு வந்து ஃப்ளாட்டாக இருக்காது இது கொஞ்சம் குமிழ் ஷேப்பில் இருக்கும் ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஸ்டோனை எடுத்து இந்த மாதிரி க்ளூ போட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே பேஸ்ட் பண்ணால் போதும் ஸோ அந்த கீழ்ப்பக்கம் எல்லோ ஷேட் கொடுத்துருப்பாங்க அதுதான் உங்களுக்கு வந்து க்ளூவில் வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மேலே வந்து ஸ்டோனோட கலர் ஒயிட்டோ எல்லோவோ மல்டி கலர்ஸில் கிடைக்குது ஸோ இந்த மாதிரி எடுத்து சென்டரில் பேஸ்ட் பண்ணால் போதும் ஓகே இவ்வளோ தான் நம்மளோட மினிஞ்சர் சைஸ் நெக் டிசைன் தேர்ட் நெக் டிசைன் பார்த்தோம் ஆல்ரெடி டூ நெக் டிசைன்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோஸோட லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கறேன் பிராக்டிஸ் பண்ணுங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் எஃபி ஃபாலோ பண்ணுங்கள் ஜிபேவில் உங்களோட கான்ட்ரிபியூஷன் எங்களுக்கு கொடுங்க தேங்க்யூ